ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். தீபாவளி வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் அதிரசத்தை வந்து சில பேர் வந்து மணிக்கணக்காக ஊற வைக்கணும், ரெண்டு நாள் ஊறணும் அப்படின்லாம் சொல்லி நினைப்பாங்க. இன்றைக்கி சட்டுன்னு அரிசியை வாங்கிட்டு வந்து சட்டுன்னு ஊற வச்சு சட்டுன்னு அதிரசம் வந்து சுட்டிடலாம் ஒரே நாளிலே. கிட்டத்தட்ட சொல்ல போனாக்க ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அரைப்படி அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது 500 கிராம், 1/2 கிலோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மணி நேரம் மட்டுமே வந்து ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா பரப்பி 1/2 மணி நேரம் நல்லா உலர்த்தணும். உலர்த்தினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து அதிரசம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, கடையில் வாங்கிடுவாங்க. பட் நான் சொன்ன டைம் கூட கொஞ்சம் அதிகம்தான், 4 மணி நேரங்கிறதுக்கு அதிகம்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து 1 மணி நேரம் வந்து அரிசி ஊறப்போகுது, அதுக்கு அப்புறமா வந்து நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்து உலர்த்த போகிறோம். அப்புறம் உடனே மாவை சலிச்சு பாவை கிண்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ ஒரு 3 மணி நேரத்துக்குமே கம்மியாக தான் இதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சோம்ல மாவு, அது இந்த மாதிரி நல்லா சல்லடை வச்சு சலிச்சுக்கணும். மாவு சல்லடை வச்சு சலிச்சுக்கணும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் திப்பி எல்லாம் இருக்கும், அதை வந்து அரைக்கிறப்ப லாஸ்ட்டாக ஒரு 3-4 ஏலக்காய் அதிரசம் வந்து வாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதையுமே அரைச்சி இது மேலே கொட்டிக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான அதிரசம். ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர், நம்ம காஃபி குடிப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ வந்து அரிசி, 1/4 கிலோ வந்து வெள்ளம். ஸோ நீங்கள் வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி வந்து வெள்ளம் சேர்த்துக்கணும். சில வெள்ளம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், சில வெள்ளம் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த பக்குவமுமே கிடையாது, உங்களுக்கு வந்து கம்பி பதம் இல்லை பாகு பதம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பாகு வந்து திக்காக வந்ததுனாலே போதும். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பக்குவத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பத்தாத மாதிரி தோணும், அதுக்கப்புறமா அது கொஞ்சம் அப்படியே இலகி போய் உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி எந்த கரண்டி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட காம்புன்னு சொல்லுவாங்க, அந்த கரண்டியோட பேக் சைடு, அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கிண்டு விட்டுடணும். நான் அதுக்கப்புறமா பாகு ஊற்றவே இல்லை, இப்போ பத்தாதது மாதிரி தெரியுது பாருங்கள். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நமக்கு அதிரசமாகவும் இப்போ உடனே வேணாலும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நான் தான் வந்து சரி இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் டைம் வந்து கொடுத்தேன். அது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே கூட டக்கு டக்குன்னு நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே செட்டில் பண்ணி வச்சிடலாம். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப குழக்குழலாம் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வந்து தாறுமாறாக இழுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாங்கள் அதிரசம் செய்கிறப்ப எண்ணெய் வந்து இழுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு 1/2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த தளர்வாக இருக்கிறது கூட இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு கையில் வச்சு தட்டுறதுக்கு இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சும்மா ஜஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றுறேன். நல்லெண்ணெயில் அதிரசம் செஞ்சோம்னா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம தீபாவளி அதிரசம் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வாழை இலை வச்சுட்டு லைட்டாக சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு ஃபுல்லுமே தட்டிக்கணும். ரொம்ப மொத்தமாகலாம் இருக்கக்கூடாது, மொத்தமாக இருந்தால் ஒரு மாதிரி உள்ள மட்டும் மாவு நிற்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, இந்த கணம் வந்து கரெக்டாக இருக்கும். சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக வந்து நம்ம தட்டிட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உப்பு, என்னடா இது அதிரசம் உப்புமேனு சில பிகினர்ஸ்லாம் நினைப்பாங்க, அதை நான் வந்து சரியாயிடும், உங்களுக்கு சாப்பிட்றப்ப கரெக்டாகிடும். ஸோ இந்த மாதிரி உப்பு அதிரசத்தை ரெண்டு பக்கமும் செவக்க அதை வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பிளேட்ல போட்டு ஒரு டவரான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வச்சு லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிரசம் சூப்பரா கடையில கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அமைங்கிடுச்சு, நிறைய எண்ணெயும் குடிக்கவே இல்லை பாருங்கள். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிரசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய தீபாவளி ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.